வணக்கம். இது உங்கள் கற்க இனிது தமிழ். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கியம் பகுதியில மூணாவது பிரிவில் இருக்கிற கம்பராமாயணம். ஏற்கனவே 15 கீழ்கணக்கு 15 மேற்கணக்கு நூல்கள் ரெண்டுமே பார்த்தாச்சு. ரெண்டாவது நாலாவது தலைப்புல உள்ளதை பார்த்துட்டோம். இது மூணாவது தலைப்புல. இதுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு கம்பராமாயணத்தை கொஞ்சம் சுருக்கி அதனுடைய சார்களை மட்டும் எடுத்து கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்கு. இன்னொன்னு, 10th பழைய புக்கில் உள்ள புகைப்படலம் அதுல இருந்து கொஞ்சம் வருது. அடுத்தாப்புல இப்ப புது புக்கில் உள்ள கம்பராமாயணம் அதுல வந்து அழக வர்ணிச்சு, அழகான நடையை வர்ணிச்சு ஒவ்வொரு படலத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டிருக்காங்க. ஒவ்வொரு காண்டத்துல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உங்களுக்கு சுருக்கி கொடுத்துருக்குறோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இந்த வீடியோ இதுக்கு முன்னக்கிட்டி நீங்க வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாம். கம்பராமாயணம் முதல்ல வந்து ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் வந்து கம்பர். பிறப்பிடம் நாகை மாவட்டத்துல மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேரெழுந்தூர். தந்தையார் பெயர் ஆதித்தன். காலம் கிபி 12 நூற்றாண்டு, 2 குலோத்துங்கன் காலத்தைச் சேர்ந்தவர். ஆதரித்த வள்ளல் திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். இவர் செய்நந்தி மறவாதவர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளலை பாடி சிறப்பித்துள்ளார். இவர் இயற்றிய வேறு நூல்கள் 770 சடகோபரந்தாதி, 770 சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். சடகோபரந்தாதி பே விடுபட்டுக்கு. இவரை புகழும் வரிகள் என்னெல்லாம் அப்படின்னா, பொதுவாக கம்பரை புகழும் வரிகள் மற்றவங்க புகழ்ந்தது. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிவாடும், விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், கல்வியிற் பெரியர் கம்பர். பாரதி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் வள்ளுவன் போல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல, கம்பன் இசைத்த கதையெல்லாம் நான் அப்படின்னு பெருமிதப்பட்டிருக்கிறார். இவருடைய சமகால புலவர்கள் புகழேந்தி, ஒட்டக்குத்தர், ஔவையார். அடுத்தது நூற்குறிப்பு. நூற்குறிப்பு என்னன்னா, இது வந்து ராமனது வரலாற்றை கூறும் நூல். இது கம்பர் வந்து இந்த நூலுக்கு இட்ட பெயர் என்னன்னா ராமாவதாரம். இதுல வந்து ராம காதைக்கு ஆதி காவியம் அப்படின்னு என்றும், அதை வந்து வடமொழியில் எழுதின வான்மீகிய ஆதி கவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடமொழி காப்பியத்தை தான் தமிழ்ல காப்பியமாக இவர் செய்தமையால் இது வந்து வழிநூல். முதல் நூல் கிடையாது, முதல் நூல் வால்மீகி ராமாயணம், வழிநூல் கம்பராமாயணம். இதை வந்து கற்றறிந்தோர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கம்ப நாடகம், கம்ப சித்திரம் அப்படின்னு சொல்றாங்க. சித்திரம் போல அது அழகாக வரையப்பட்டிருக்கு அப்படின்னு. அதுக்கேத்தாற் போல யாப்பு வண்ணங்கள் நூல் முழுவதும் மின்னி மிளிர்கிறது. யாப்புன்னா செய்யுளுடைய வண்ணங்கள் அத்தனையும் நூல் நெடுக மின்னி மிளிர்கிறது. இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்று ஒரு கணக்கீடு உண்டு. 96 வண்ணங்கள் அப்படின்னு. இதனுடைய பிரிவுகள் என்ன அப்படின்னா, பெரிய பிரிவுகளாக, பெரிய பிரிவுக்கு பேர் காண்டம், சிறிய பிரிவுக்கு பேர் உட்பிரிவுக்கு பேர் படலம். பெரிய பிரிவுகள் என்னதெல்லாம்னா, பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்களுடையது. 7வது காண்டமாக உத்தரகாண்டத்தை வந்து ஒட்டக்குத்தர் ஏற்றியிருக்கிறாரு. இந்த நூலோட சிறப்பு கருதியும் திருக்குறளோட பெருமை கருதியும் இந்த ரெண்டு நூல்களையும் தமிழுக்கு கதி, கதினா மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியோர். இது வந்து பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை எல்லாம் முழுமையா பெற்றிருக்கு. பொருள், அணி, நடை இதனால எல்லாம் சிறப்புற்றிருக்கு. கவிச்சுவை, சொற்சுவை, பொருட்சுவை, தமிழ் பண்பாடு நூலெங்கும் மிளிர்கிறது. மானுடம் பாடும் காப்பியம் அப்படின்னு இது சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா வால்மீகியும் கம்பரும். இந்த நூல் வந்து வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது. ஆனா அவருக்கு இவருக்கு நிறைய இடங்கள்ல வித்தியாசப்பட்டிருக்கு. வால்மீகியின் உத்தர காண்டத்தை வந்து கம்பர் வந்து தம்முடைய காவியத்துல படைக்கல. ஏன்னா இவர் எப்படி முடிச்சிருக்கிறாரு அப்படின்னா, யுத்த காண்டத்தோட யுத்தத்துல ராமர் ஜெயிச்சு சீதையை
பழையபடி நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பதவி ஏற்கிற மாதிரி அதோட முடிச்சிருக்காரு, முடிசூட்டுற மாதிரி அதோட முடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் பண்புல வந்து மங்கள விழாவோடு முடித்தல் தான் சிறப்பு, அதனாலதான் உத்தரகாண்டத்தை விட்டுட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கத நடக்கலாம், கம்பரின் புதிய படைப்பு. அங்கதன் யாரு அப்படின்னா வாலியின் மகன், வாலியின் மகன் அங்கதன். வாலிய வந்து கொன்ன பிறகு, ராமர் கொன்ன பிறகு மறைந்திருந்து கொண்டார் அப்படின்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த அங்கதனை பற்றி வந்து வால்மீகி சொல்லாத முறையில கம்பர் சொல்லியிருக்கிறாரு. அவர் இந்த அங்கதன் அடைக்கலம் வந்து கம்பருடைய புதிய படைப்பு, கம்பருடைய மாயாசன படலமும் வால்மீகி நூல்ல இல்லாதது. அடுத்தது வந்து நாலாவது வாலியின் மனைவி தாரை. வாலி இறந்த பிறகு அவனுடைய மனைவி தாரையை வந்து சுக்ரீவன், வாலியினுடைய தம்பி சுக்ரீவன் வந்து தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான் அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்தில் உள்ள கதை. ஆனா கம்பர் தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற வகையில கணவனை இழந்த பின் தாரை வந்து மங்கள அணி தொடர்ந்து துயரமே வடிவாக விதவை வாழ்வு நடத்துவதாக காட்டியிருக்கிறாரு. இது தமிழ் பண்பாடு அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல எடுத்துக்காட்டுற மாதிரி நூலாசிரியர்கள் சொல்றாங்க. அடுத்தது வால்மீகி ராமாயணத்துல ரணியன் பற்றிய விளக்கம் இல்லை, கம்பர் வந்து அதை ஒரு தனி படலமாக எழுதியிருக்கிறாரு. அடுத்தது வந்து சீதை, ராமன் சீதை காதல். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு வால்மீகி அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் காதல் கொண்டதாக, சீதை கல்யாணத்துக்கு முன்னால கண்டு கொண்டு காதல் கொண்டதாக எல்லாம் அவர் வந்து வால்மீகி எழுதல. ஆனா கம்பர் வந்து தமிழருடைய வாழ்க்கை பழைய கால அகப்புற வாழ்க்கையெல்லாம் காதல் திருமணம் தான் அப்படின்னு தான் இருக்கும். கம்பர் அவர்களுடைய திருமணத்தை காதல் மனமாக அமைத்து காட்டியிருக்கிறாரு. மிதிலை நகர தெருவழியே ராமன் நடந்து போகும்போது கன்னிமாடத்தில் நின்றிருந்த சீதை அவனை பார்த்தா அப்படின்னும், ராமனும் அவளை கண்டான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வளர்ந்து வந்ததாக விளக்கி இருக்கிறாரு. அடுத்தது வந்து ராவணன் சீதையே தூக்கி போனது. வால்மீகி ராமாயணத்துல எப்படி இருக்குன்னா கைகளால் பற்றி தூக்கி சென்றதாக எழுதியிருக்கிறார். ஆனா இவர் கம்பர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா அது வந்து சீதையின் உயர்வுக்கு ஒரு இழுக்கு மாதிரி இருக்கிறதுனால பஞ்சவடியில் வந்து பர்ணசாலையில இருந்த சீதைய அந்த குடிசை தரையோடு பெயர்த்து வருமாறு எடுத்து சென்று இலங்கையில அசோகவனத்துல சிறை வைத்தான் அப்படின்னும், அவளை தொடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி வந்து கம்பரோட படைப்பு சில முக்கியமான சில இடங்கள்ல வேறுபட்டு போகுது. வேறுபடுற இடங்கள் எல்லாம் கதை சுவை பண்பாட்டு சிறப்பு மிகுந்து காணப்படுகிறது. அடுத்தது கோசல நாட்டையும் வடநாட்டு மன்னர் பரம்பரையும் பாராட்டுற நூல் தான் இது. இருந்தாலும் சோழ நாடு மற்றும் தமிழ் மன்னர்களுடைய ஈடும் மற்ற பெருமித நிலையின் சாயல நாம கம்பரின் ராமகதையில நாம பாக்குறோம். இவர் தம்முடைய நூலுக்கு ராம அவதாரம் என்ன அப்படின்னோ இல்லைன்னு ராம கதைன்னா பெயர் சூட்டியிருக்கணும் அப்படிங்கிறத சிறப்பு பாயிரம் உணர்த்துது. எப்படின்னா காசில் கொற்றத்து ராமன் கதை எனவும், ராம அவதார பேர்த்தொகை நிரம்பிய தோமரு மாக்கதை அப்படின்லாம் வருகின்ற பாயிர பகுதிகளால் இதை அறியலாம். அடுத்தது பா வகை. இது வந்து ஆறு காண்டங்களையும் பல படலங்களாக பகுத்து 10,500 விருத்த பாக்களால் பாடியுள்ளார். அடுத்தது சிறந்த தொடர்கள். இந்த சிறந்த தொடர்கள் வந்து இதுல இந்த காண்டம் படலம் எழுதியிருக்கிறது பூரா இப்ப புது புத்தகம் புதுசா வந்திருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்துல உள்ளது. 6வது இயல்ல இருக்குது இது. அந்த மீதி எல்லாம் மத்த நம்ம எடுத்துக்காட்டுகளுக்காக எடுத்தது. அடுத்தது நம்ம ஒரு கடைசியில உள்ள ரெண்டு புகழை பற்றி அதெல்லாம் வந்து பழைய பாட புத்தகத்தில் உள்ள 10th பாட புத்தகத்தில். தாதுக்கு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதகள் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் மோதிய உடம்பு தோறும் உயிரான உலாயதண்டே. இவர் வந்து எதுக்கு சொல்றாரு அப்படின்னா சரையு நதிய சொல்றாரு. சரையு நதி எப்படி எங்கெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகரந்தம் சிந்துகின்ற சோலைகள், மரம் சேர்ந்த செண்பக காடுகள், அடுத்தது போது அப்படின்னா அரும்பு, அரும்பு அமிழ்ந்து மலர்ற பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், குறுக்கத்தி கொடிவேலியுடைய கமுகம் தோட்டங்கள், கமுகம்னா பாக்கு தோட்டங்கள், நெல் வயல்கள், இத்தனையிலையும் பரவி பாயுது. அது எப்படி இருக்குன்னா ஒரு உயிர் வந்து பல உடல்களில் ஊடுருவி உலாவது போல பல இடங்கள்ல பாயுதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது நாட்டுப்படலத்துல இருக்கு, இதுவும் புதிய டென்த் தான். தண்டலை மயிர்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டர்கள் முழுவி நோங்க குவளை கண்விழித்து நோக்க தெண்டிர எழினி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதம். மருத நிலத்தை அப்படியே கண் முன்னால கொண்டு வர்றாரு. தண்டலை மயிர்களாட
அப்படின்னா மயில்கள் ஆடுது, அடுத்தது புளிந்த சொலைகள்ல மயில்கள் அழகுற ஆட, அடுத்தது தாமரை மலர்கள் விளக்கு ஏற்றியது மாதிரி இருக்கு, சூழும் மேலங்கள் வந்து மத்தள ஒலியாய் எழும்புது, குவளை மலர்கள் கண்களை விழித்து பார்ப்பது போல, நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள்னா திரைச்சீலைகளாய் விரிய, மகர யாழின் தேனுத்த இசை போல வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நாட்டுப்படலத்துல வருது என்ன அப்படின்னா, வன்மை இல்லையோர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செறினரின்மையால், உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேள்வி ஓங்குதலார். அதாவது பழைய காலத்துல என்ன செய்வாங்களா, ஒரு அதாவது ஒரு இல்லை அப்படிங்கிறத இது வந்து இல்லைங்கிறது ஒரு குறை இல்லை, ஏன்னா இதெல்லாம் இருக்கிறதுனால அது இல்லை அப்படிங்கிறது வரும். அது ஒரு பாடலுடைய சிறப்பு. இதை வந்து அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இதுல அப்படியே வருது பாருங்க, ஒவ்வொன்றும் வன்மை இல்லை, வறுமை இல்லாதனால வள்ளன்மை இல்லை, யார் கொடுப்பார் ஒருத்தர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, சிறுநா பகைவர் இல்லாதனால அவங்களுக்கு பகைவர் இல்லாதனால உடல் வலிமை எடுத்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி பொய் இல்லாதனால மெய்மை தனித்து தெரியல, பல வகை கேள்வி செல்வம் மிகுந்து விளங்குவதால் அங்கு அறியாமை சிறிதும் இல்லை. என்னன்னா ஒன்றின் இருப்பால் இன்னொன்னு அடையாளப்படுத்தப்படுது, ஒன்னு இருக்கிறதுனால இன்னொன்னு இல்லை அப்படிங்கறது இல்லைங்கிறத அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மெய்யில கொண்டு ஒரு நாட்டின் பெருமையை இதுல புலப்படுத்துகிறார் கம்பர். அடுத்து அடுத்தது இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கெளிதோ, யாரும் செப்பரும் குளத்துராமன் திருமுக செவ்வி நோக்கில் ஒப்பதே முன்பு பின்பு வாசகம் உணர் கேட்ட அப்பொழுது அலந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அதாவது ராமன் தனக்கு பதவி கிடைக்கி அப்படின்னு சொல்லி நயக்கமும் இல்ல, அதே நேரத்துல கிடைக்காதப்போ வெறுக்கும் இல்லை, அவனை காட்டுக்கு போ சொல்லி அந்த வரம் கேட்ட பிறகு அவனுடைய முகம் ரெண்டும் ஒண்ணு போலவே இருந்தது அப்படிங்கறத, இது செந்தாமரை போலவே ரெண்டுலயும் ஒரே மாதிரி அவனுடைய முகம் இருந்தது அப்படிங்கறதுக்கு இந்த பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அயோத்தியா காண்டம் கங்கை படலாம், இது வந்து புது புத்தகம். வெய்யூன் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகுடையவன். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இது உங்களுக்கே அதுலயே வழங்கும் அந்த பாட்டிலே அந்த இதுல பாருங்க, பகலவனுடைய ஒளி வந்து ராமனுடைய நீல மேனில பட்டு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மறந்துட்டான், இடையே இல்லை என்னும்படியான நுண்ணிய இடையா சீதை. அடுத்தது அவனுடைய தம்பி இலக்கோனோடும் போறான், சீதையோடும் இலக்கோனோடும் போறான், அவனுடைய நிறம் மையோ இல்லைன்னா பச்சை நிறம் மரகதமா இல்லைன்னா நீலக்கடலா கார்மேகமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எதையும் சொல்லதுக்கு முடியாம கடைசியில் ஐயோ அப்படிங்கிற வார்த்தையில என்னால் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேனே அப்படிங்கிறதுக்காக, ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினுடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது இந்த குகனை பாக்குறதுதான், குகப்படலாம் பழைய டென்த் புத்தகத்தில் உள்ள பாட்டிது, துன்புலதை நீ நன்று சுகமுழது, அது வந்து பின்புலது இடைமன்னும் பிரிவுளதென உன்னே, முன்புலம் ஒரு நாள்கை முடிவுளதென உண்ணா, அன்புல இனி நாம் ஒரு ஐவர்கள் உடலானோம். அதாவது குகனை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நாங்க முந்தி நால்வராக இருந்து துன்பம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா இன்பம்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும், இப்ப நம்ம பிரிஞ்சாலும் கூட பழைய எப்படி சேருவோம், நாங்க வந்து ஒரு நால்வராக இருந்தோம், மன்னன் தம்பி நால்வர் ராமன் தெரியும் உங்களுக்கு, குகனோடு சேர்த்து ஐவர்களானோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தா விபீஷணன் சொல்லும் போது, புகனோடும் ஐவரானே பின் முன்பு பின் குண்டு சோழன் மகனோடும் மறுவரானோம், குண்டு சோழன் மகன் யாருன்னா சுக்ரீவன், எம்முறை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோம், என்னன்னா விபீஷணனோட சேர்ந்து எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் உந்தை அப்படின்னு சொல்லி அவன் விபீஷணனோட இந்த மூணு பேரையும் தம்பியா ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய இதா சொல்லுவாங்க, கூட பிறந்த தம்பியா ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, சீதையை சொல்லும் பொழுது இப்பிறப்பு என்பதுண்டும் இரும்பொறை என்பதுண்டும் கற்பனும் பெயர்தொண்டும் களிநடம் புரிய கண்டேன், சீதையினுடைய அழகு பொறுமை அதை பத்தி சொல்றாரு. அதுல அடுத்தாப்புல கும்பகர்ணன் வந்து ராவணனுடைய தம்பியாக இருந்தாலும் கூட, அவருக்கு போர்ல எல்லா உதவியும் செஞ்சாலும் கூட நியாயத்தை எடுத்து வச்சான் அப்படிங்கறதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க.
பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை. நன்றி நமக்கு நல்லா இருக்குப்பா நீ செய்யறது, நல்லா இருக்கு நம்முடைய ஆட்சி அப்படின்னு கிண்டலா பேசுற மாதிரி போ அப்படி வார்த்தைகள் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா இவன் வந்து ராவணன் வந்து முதல் பொருள் தோத்துறான். தோத்தவனுக்கு நாணமா இருக்கு, ஆனா மத்தவங்க எல்லாம் நானா என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்கிற. ஜானகி நகுமழிந்தே நாணத்தால் சாம்புகின்றான். சீதை நம்மளை பார்த்து சிரிப்பாளேன்னு சொல்லி நாணத்தால சாம்புகின்றான். இப்படி எல்லாம் நிறைய இடங்களை சொல்லி இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா யுத்த காண்டத்துல கும்பகர்ணன் வதைப்படலாம். இதுவும் டென்த் புதிய புத்தகத்துல இருக்கிறதுதான். இந்த பாட்டை நீங்க உலக்கையில இடிக்கிற மாதிரியே அப்படியே படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது, இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்த கால தூத கையிலே, உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். அப்படியே அந்த அப்படியே அவரை உலக்கையில வச்சு இடிக்கிற மாதிரியே கும்பகர்ணனை வதச்சாரு அப்படிங்கிற மாதிரி இது வரும். இது போக அசோகவனத்துல சீதையை கண்டு திரும்புற அனுமன் வந்து ராமன்ட திரும்பி வந்து கண்டனன் கற்பின் கனி அப்படின்னு சொல்ற வார்த்தை, இது எல்லாருமே சொல்லுவாங்க. கண்டனன் கற்பின் கனி என்னன்னா சீதை அனுமன் வந்து என்ன சொல்ல போறாரோ அப்படிங்கிற பதட்டத்துல ராமன் உட்கார்ந்துருக்கிறது. சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக, சீதையும் சொல்லிட்டாலும் கூட ராமர் என்னமோ நடந்துட்டோம் பயந்துருவாரு அப்படிங்கிறதுக்காக முதல்ல கண்டனன் பார்த்துட்டேன் அப்படிங்கிறத சொல்ற கண்டனன் கற்பின் கனி அப்படின்னு சொல்ற வார்த்தைய அது கூட அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அதனாலதான் வந்து அனுமனுக்கு சொல்லின் செல்வர் அப்படிங்கிற அழைக்கப்படுவது. இந்த சுந்தரகாண்டமும் அப்படிதான், அனுமனுடைய அழகெல்லாம் அதுல வரும். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு, சுருக்கி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்க்கு மிகவும் உதவியா இருக்கும்னு நம்புறோம். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.